ஹாய் ஹலோ, வெல்கம் டு மாஸ்க்மேன் ரிவ்யூஸ். இன்றைக்கி தேதியில் படங்களை எடுக்கிறத விட அதை மார்க்கெட் பண்ணி பெட்டரான ஷோ டைம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு உயிரே போயிடுது. சின்ன பட்ஜெட் படங்கள் எவ்வளவோ கொடுமைகளை ஃபேஸ் பண்ணி தான் இன்றைக்கி திரைக்கு வருது. அதில் சிறந்த கொடுமைன்னு பார்த்தா அதுக்கான ஷோ டைம்ஸ் ஸ்க்ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா என்கரேஜிங்காகவே வைக்கிறது கிடையாது. ஆடியன்ஸ் உள்ளே வந்தாதான் நாலாவது நாள் 100 ஸ்க்ரீனில் அந்த படம் வந்து இருக்குது, இல்லைனா வேறு படத்தை ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. அப்படியே அந்த படம் ஒரு 4 நாளைக்கு டீசன்ட் ஹோல்டு கொடுத்தா கூட செகண்ட் வீக்கெண்டில் புது ரிலீஸஸை வந்து மாற்றிடுறாங்க. இந்த சிக்கலில் தமிழில் ரெண்டு நல்ல படங்கள் இன்றைக்கி மாட்டியிருக்கு. ஒன்று ஜீவி, இன்னொன்று ஹவுஸ் ஓனர். ஜீவி படத்தை பற்றி ஷார்ட்டான ஒரு ரிவ்யூ சொல்கிறோம். ஜீவி படத்தில் பார்த்தீங்கன்னா புதுமுகங்கள் தான் முக்கால்வாசி இருக்காங்க. தெரிஞ்ச முகம்னு பார்த்தா கருணாகரன், மைம் கோபி. ஹீரோ வெற்றி அண்டு கருணாகரன் ஜூஸ் கடை டீ கடையில் வேலை செய்கிற ஆட்கள். வெற்றி கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக நாலேஜை சேகரிக்கிற ஒரு ஆள். இவங்க ரெண்டு பேருமே ஒரு வீட்டை வந்து கொள்ளடிக்க பிளான் பண்ணுறாங்க. இதுதான் படத்தோட அவுட்லைன். பாசிட்டிவ்ஸ், ஹீரோவோட கேரக்டர் டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்க. கியூரியாசிட்டி இருக்கிற ஒரு கேரக்டர், எதுக்கெடுத்தாலுமே ஃபிலாசபி, பழமொழி, உள்ளர்த்தம்னு வச்சு பேசுவார். ஹீரோவாக வெற்றி ப்ளே பண்ணியிருக்காரு. பெருசாக எமோட் பண்ணலைன்னா கூட கேரக்டரோட சிங்க் ஆகிடுறாரு. அவர் கூட கருணாகரன் அஸ் அ ஃப்ரெண்டாக தமிழ் சினிமா பத்ததி படி காமெடியனா கதைக்கு நல்ல சப்போர்ட்டாகவும் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த ரெண்டு பேருமே அந்த நெய்பர் வீட்டுக்கு போய் கொள்ளடிக்க போகிறாங்க. அந்த வீட்டில் அங்கே உள்ள அம்மா, கண்ணு தெரியாத பொண்ணு அண்ட் அப்பா கேரக்டர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அபவ் அவரேஜாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் பட்ஜெட் தான். ஆனாலுமே ஸ்மார்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஆடியன்ஸை மதிக்கிற ஒரு டேரக்டராக விஜே கோபிநாத் இருந்தது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த தெஃப்டில் ஒரு தீம் பேசுகிறாங்க. தொடர்பியல் அப்படின்ற கான்செப்டை எடுத்து சொல்லியிருக்காங்க. கண்டினியூட்டி ஒரு மனித வாழ்வில் எப்படிலாம் ப்ளே ஆகுதுன்னு படம் பூரா பேசுகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி வச்சுப்போமே, ஒன்று தொட்ட வேற எங்கேயோ ஒரு பாதிப்பு நடக்குதுல, அது மாதிரி தொடர்பியல்னு இங்கே ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே அதை பின் பண்ணியிருக்காங்க. ஜீவிக்கு உயிர் மூச்சுன்னு பார்த்தா பாபு தமிழோட டைலாக்ஸ் தான். கிளீஷேவான பிளாட்டை ரெஃப்ரெஷிங்காக தொடர்பியல் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு பில்ட் பண்ணிட்டாங்க. எத்தனையோ படங்கள் கான்செப்ட் நல்லா இருந்துமே ஃபெயில் ஆகியிருக்கு. அப்படி இதை ஆக்காமல் டைலாக்ஸில் நச்சுன்னு படத்தை தேத்தியிருக்காங்க, அதுக்கு பாராட்டுகள். ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு பிறகுதான் ஜீவி என்ன மாதிரியான ஒரு கதைன்னு வந்து மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிக்குது. அப்போ ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. அந்த ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்டா இல்லாமல் அழகா படத்தோடையே ஒட்டி வருது. அதை லிஃப்ட் பண்ணுற மாதிரி கே.எஸ். சுந்தரமூர்த்தியோட பிஜிஎம்மும் இருக்கு. அண்டு ஃபைனலா படத்தோட ரன் டைம் பெரிய பெரிய ப்ளஸ். 2 hours தான் படமே இருக்கு. படத்துக்கு நெகட்டிவ்ஸ் இருக்கு, லைக் சொன்ன மாதிரி மேக்கிங்ல லோ பட்ஜெட் படம்னு அப்பட்டமா அங்கங்க தெரியும். டெக்னிக்கலி சவுண்டா இல்லாமல் இருக்கு. வெக்கணும் நேன முதல் பாதியில ஒரு பாட்டு சொல்லலாம், அப்படியே 2-3 பெட்டர்மெண்ட் விஷயங்கள் நிறைய சொல்லலாம். பட் இந்த படத்துக்கு ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஸ் கம்மி, பார்க்குற ஆடியன்ஸோட ஃபுட்ஃபால்ஸும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டராக வராங்க. அதனாலேயே இந்த டீமுக்கு என்கரேஜ் பண்ணணும்னு எதுவுமே சொல்ல போகிறதில்ல. ஓவரால் ஜிவி டீசன்ட் க்ரைம் ட்ராமா, இம்ப்ரெசிவான ரைட்டிங் உங்களை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். சோஷியல் மீடியா பேஜஸோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ்க்மேன் ரிவ்யூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.